அனைத்து மக்களும் நலமுடன் வாழ என்னுடைய பூரண ஆசிகள். இப்பதிவில் வரும் உரையாளர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனையே. குறிப்பிட்டு இனத்தையோ மதத்தையோ இழிவுபடுத்துவதோ யார் மனதையும் புண்படுத்துவதோ நோக்கமல்ல. இவை அனைத்தும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்டது மட்டுமே. மதிப்பு புகழ் எல்லாம் கேட்கறாங்க. எனக்கு மரியாதை புகழெல்லாம் தேவை கிடையாது. நான் ஃப்ரீயா ஆகணும். சரி, நான் ஃப்ரீயா ஆகணும். எனக்கு ஃப்ரீயா இருந்தா தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு தெரியுமா? அப்பதான் கடவுளை நம்ம வந்து நேசிக்க முடியும். பல காரியங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம கடவுள் சாமி கும்பிட்றன்ட்டு நம்மளை வந்து 1000 ஆவிகள் 2000 ஆவிகள் எனக்கு தாக்கும் பயங்கரமாக தாக்கும். மனிதர் மூலமாகவே தாக்கும். எனக்கு வந்து நான் சாதாரணமானவன். இந்த தமிழ்நாட்டு பிரைம் மினிஸ்டர் இது மினிஸ்டர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து என்கிட்ட சண்டைக்கு வரலாமா வந்துகிறார். அவங்களுக்கு தெரியாது. நான் சில நான் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன். இருக்கு உண்மையெல்லாம் சொன்னா உனக்கு என்ன, நானே நம்ப மாட்டேன் உனக்கு வந்து அப்டேட்டு. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏறும், இந்த சைடு போயினே இருக்கும், இந்த சைடு ஏறும், இந்த சைடு போயினே இருக்கும். பதியாது உள்ள ரெக்கார்டு அதிகமாக இருக்குது. அந்த ரெக்கார்டெல்லாம் வெளியே வரும் ஃப்ரீயா. அப்போதான் நான் ஏன் சொல்றேன்னா, ஜீவ ஊற்றுல நம்ம உடம்புல இருந்து பொங்கி வரும். பயங்கரமா இருக்கும் ஜீவ ஊற்று. எப்படி ஜீவ ஊற்று? ஜீவ ஊற்றுனா என்ன தெரியுமா? கணத்து தண்ணி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன் என்னுடைய கிணறு அப்படியே ரொம்ப அப்படியே வழியும். வழிஞ்சி அதில் இருக்க தண்ணியெல்லாம் மூண்டி எல்லாத்தையும் கழுவலாம், சுத்தம் பண்ணலாம். அதுதான் ஜீவ ஊற்று. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். சிற்றின்பம், விபச்சாரம், பார்த்து அனுப்பிச்சு போகிறது, அதெல்லாம் ஒரு பயங்கரமான வேதி உள்ள ஆவிகள். வேதி உள்ள ஆவிகள், பயங்கரமான ஆவிகள். அது மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகும். சித்திரவதையான ஆவிகள் அது. கேன்சரை கொண்டு வரும். வாலிப வயதில் வந்து கேன்சரை கொண்டு வரும். அவன் வாலிப வயதே வளர்ற வளர்ச்சி அதை மட்டம் பண்ணிடும். கொடூரமானது எல்லாமே நோயெல்லாம். நான் மரண வாசலில் போய் நின்றுட்டு வந்துருக்கேன். மரண வாசல் என்ன தெரியுமா? நோய், வம்ச வரலாறு, சண்டைகள், இதெல்லாம் நம்ம விட்டு விலகி வரணும். ஒரு டிராப் தான். இந்த சைடு மரண வாசல், இந்த சைடு ஜீவ வாசல். கொஞ்சம் தான், ஒரு ஸ்டெப்பு தான். அனல் வீசும் டக்குன்னு வந்து அதில் போய்ட்டோம். நோயில் பயங்கரமாக நான் அனுச்சு தாக்கு போடுறோம். கெஞ்சி அடிக்கிறாங்க. வாலிப வயதை தாக்கும் பிசாசு. இளையிலையை அரிப்பது போல் பூச்சி, இளையிலையை பூச்சி அரிப்பது போல வாலிப வயதை அரித்தா இருக்கும். யாருமே எனக்கு சொல்லல. பயங்கரமாக இருக்கும். ஏதோ நான் படிச்சதுனால சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? இது மாதிரி ஒரு வாலிப வயதை வந்து பிசாசு அறுப்பான். அதுக்கு தான் நம்ம வந்து உஷாராக இருக்கணும். ஆனால் இருந்தாலும் ஒரு வசனம் ஒன்று இருக்கு. நம்ம தோட்டத்தில் பூவும் பிஞ்சுமா இருக்குது, புள்ள நரிகள் எல்லாம் அடித்து விரட்டும். நம்ம தோட்டத்தில் பூவும் பிஞ்சமாக இருக்குது. பூவும் பிஞ்சமாய் கதிர்விட்டு விளையறது சின்ன பசங்களாம். அதுக்குள்ள நரிகள் வந்து அதை அரிசி சாப்பிட்டு அப்போ அந்த தோட்டம் பாழாப்பு, பலன் கொடுக்காத. அந்த மாதிரி நம்மளோட வாலிப வாழ்க்கையை வந்து ஒரு பூவும் பிஞ்சமா இருக்குது. அசுட்டாவி பிசாசுகள் வந்து அது வந்து கொள்ள அரிசி போட்டு. நான் பேசுறது
எனக்கு ஒரு உணர்ச்சி வாசம் நல்லா ஒரு 1000 பேருக்கு சொல்ல வேண்டியது, ஒரு ஆளுக்கு சொல்கிறேன், அது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு வந்து யாருமே சொல்லலை. வாலிப வயது, வாலிப வயதில் வந்து எல்லாமே வாலிபம். இன்னைக்கு குடிக்கிறானுங்க, காலேஜ் போகிறான், சில விஷயங்கள் நம்மளுக்கு டைம் கிடைக்கல, டைம் கிடைக்க திரு அதுக்கெல்லாம் திருத்தம் சொன்னால் திருந்த முடியாது. ஜபம் ஒன்று நம்ம பரிசு எனக்கு வந்து வந்து என்ன தெரியுமா, நான் பல விதம் ஆவிகளை நான் அட்டாக் பண்ணேன், வேறு பல விதமான ஆவிகளை நான் அட்டாக் பண்ணேன். நான் அதெல்லாம் தாங்கின்னு தான் கம்மனம் வந்து கடவுளே என்னை கும்பிடாத அளவுக்கு என்ன பண்ணும் புரோகம் பண்ணும் எல்லாமே. அதை பற்றி கவலை இல்லை, நம்ம இது பண்ணு இது பண்ணு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப போறேன், ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்து